Hello everyone, welcome back to my channel. நீங்க என்ன first time பாக்குறீங்களா? என்னோட நேம் பவி. இன்னைக்கு ஒரு vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். vlog எடுத்தே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எடுக்கலாமேனு சொல்லிட்டு மார்னிங்கே கொஞ்சம் dress up எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கான டேல நிறைய works இருக்கு. என்னெல்லாம் நான் பண்றேன்றதை உங்க கூட ஷேர் பண்றேன். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலையா? அப்ப மறக்காம போய் subscribe பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கண்டென்ட் வந்து ரெடி பண்ண போறேன். லைக் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து போடலாம்னு அந்த மாதிரி நான் என்னோட ஐடியாஸ்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன்னா வீடியோஸ் எடுக்கிறப்ப இல்லை வந்து என்ன போடலாம்னு யோசிக்கிறப்ப அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் எனக்கு எக்ஸாம்ஸ் வருது. எக்ஸாம்ஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். யூடியூப்லேயும் வந்து எக்ஸாம்ஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். யூடியூப்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்பயே நான் செக்ரிகேட் பண்ணி வச்சாதான் ஈஸியாக இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ ஷார்ட்ஸ் கண்டென்ட்டுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் என்ன ஒன்றுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. என் சேனலில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 90% ஆஃப் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய குட் கண்டென்ட்ஸ்லாம் நான் வந்து கொடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய கண்டென்ட்லாம் வந்து எழுதி வச்சுட்டு வந்து நான் அவங்கள பார்க்குறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு 10 வீடியோஸ் வந்து என்னெல்லாம் போடலான்ற மாதிரி ஐடியா பண்ணி யோசிச்சு செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 10 கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் என்னுடைய வேலை கொஞ்சம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. 2023 வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த வருஷம் வந்து நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிடும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கொஞ்சம் மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். என்னென்னலாம் இந்த வருஷம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்து வச்சிடும். அதெல்லாமே வந்து பண்ணனா இல்லையான்றத நான் என்னென்னலாம் வந்து பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நான் ரொம்ப ஓடிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணணும். இப்போ நான் தான் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து ஐபேடில் தான் வந்து எடிட் பண்ணுறேன். இது ஐ திங்க் 9th ஜென்ரேஷன் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, நான் யார்கிட்டயாவது கேட்டு சொல்கிறேன். இந்த ஐபேட் வந்து காலேஜ் வந்து தான் கொடுத்தாங்க. எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டருடைய ப்ரீமியம். எஸ் ப்ரீமியம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து போட்டு வச்சேன். அதில் தான் நான் வந்து இப்போ வரைக்கும் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் ஆல்ரெடி போட்டுருந்ததுனால அது அப்படியே வந்து சேம் ப்ரைஸில் கண்டினியூ ஆகுது. போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு தென் அடுத்த வேலையை வந்து பார்ப்போம். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கேடைன்லேருந்து எனக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது சென்ட் பண்ணியே 1 கிட்ட இருக்கும். 1 இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி ஆனஸ்டான ரிவ்யூ வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கெய்டின் நேச்சுரல் ஏர் டீடாக்ஸ் ட்ரை ஷாம்பு பவுடர். இதுல 0% கெமிக்கல், நோ ஸ்டார்ச், நோ பேக்கிங் சோடா, நோ ஆல்கஹால், நோ சிலிகான், நோ பாரபன், நோ சல்ஃபேட். 100% பிளான்ட் பேஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் வச்சு செஞ்சிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். சோ இது வந்து நம்மளுடைய ஹேர்ல அப்ளை பண்ணிக்கணும். ஹேர்ல இது அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம மசாஜ் பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி நம்மளுடைய ஹேர் நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு ஷைனிங்கா இருக்குமோ அதே மாதிரி இந்த ட்ரை ஷாம்பு போட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். சோ இன்கேஸ் வந்து காலையில உங்களுக்கு காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணணும் பட் ஆனா டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஷாம்பு வச்சு நீங்க ஹேர் வாஷ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ அதன் உங்களுக்கு வந்து ஹேரும் நல்லா ஷைனிங்கா புசு புசுன்னு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ப்ராடக்ட் கெய்டினுடைய நேச்சுரல் ஹேர்ஃபால் டிஃபென்ஸ் ஸ்ப்ரே. இதுல 18 வைட்டல் ஹேர் நியூட்ரியன்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் ஹேருக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரை வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நான் ஆயிலியா ஃப்ரிஸ் ஃப்ரீயா வந்து இருக்கும். எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்ப்ரே வந்து அது சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஹேரை நல்லா பார்ட்டிஷனா டிவைட் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ லைட்டா வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே ரொம்ப அமௌண்ட் ஆஃப் ஹேருக்கு வந்து இது பத்தும்.
பண்றதுனால ஹேர்ஃபால் வந்து எனக்கு கண்ட்ரோல் தான் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹேர்ஃபால் வந்து ஆகல. சோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்த ப்ராடக்ட் என்ன சென்ட் பண்ணிருக்காங்கன்னா கெய்டின் உடைய ஆல் இன் ஒன் நேச்சுரல் ஏர் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. இது உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஹேர் இருந்தாலும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து எதுக்காகனா, இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும் இல்ல கர்ல் பண்ணணும்னு நினைச்சா நம்ம டைரக்டா வந்து நம்மளோட ஹேர்ல பண்ணா கண்டிப்பா அது வந்து ஹேர டேமேஜ் பண்ணும். சோ அதுக்காக இந்த ஹேர் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேர்ள்ஸ் இல்ல வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்றப்ப ஹேரோட டேமேஜ் வந்து நமக்கு கம்மியாகும். சோ நீங்க வந்து இன்கேஸ் வந்து ஸ்ட்ரைட்டனிங் ஆர் கேர்ள் பண்றப்ப இந்த ஒரு ஹேர் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த கெய்டின் ப்ராடக்ட்ல எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் கிடையாது. நேச்சுரலான இன்கிரீடியன்ட் வச்சுதான் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து சவுத் கொரியனுடைய ஆயில ஃபர்மெண்ட் பண்ணி இந்தியன் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கூட பிளெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 100% சேஃப் இது யூஸ் பண்றதுக்கு. இதுல எந்த ஒரு சிந்தடிக் கலர், ஆல்கஹால், சிலிகான், சல்ஃபேட், பாரபென் இது எதுவுமே இல்ல. எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன் வச்சுதான் பண்ணிருக்காங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா இந்த டைட்டான ஷெட்யூல் என்னால பண்ண முடியல. இந்த ப்ராடக்ட் எல்லாம் வச்சு நான் ஹேர் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கும் வந்து ரிவ்யூ கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சோ இப்ப அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப பசிக்குது, நான் வந்து சாப்பிடதான் போறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த மாதிரி குக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் கோபியும் வந்து இந்த மாதிரி 65 மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. வெஜிடேபிள்ஸும் கட் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நான் வந்து டைரெக்டாக போய் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். வீடியோ பெருசாகிடும்ன்றதுக்காக நான் ஃபுல் ப்ராசஸ் காமிக்கல. ஸோ நார்மலாக வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கோபியோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு கோபி ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்லேயே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி லஞ்சுக்கு நான் இதுதான் சாப்பிட்டேன். ஸோ இப்போ டைம் வந்து 5:00 ஆகுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்லாம் பார்த்துட்டு படுத்தது நான் என்ன பண்ணனா, லைக் இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி போஸ்ட்இட்ல வந்து இந்த மந்த் என்னென்னலாம் வந்து பண்ணணும், லைக் பெண்டிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னுடைய டெரஸ் கார்டனை காமிக்கிறேன், வாங்க போகலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டு ரோஸ் செடியில் ஒரே செடியில் 20 பூக்கிட்ட பூத்துருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கலர் செம்பருத்தி வந்து பூத்துருந்தது. அதுக்கப்புறம் அடுக்கு செம்பருத்தி வந்து இருந்தது. நானும் எங்கள் அம்மாவும் இதெல்லாம் பறித்து எடுத்துட்டு கீழே வந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறேன்னா, அடுத்த வாரம் வந்து எக்ஸாம்ஸ் வருதுன்னு சொன்னால அதுக்காக நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எப்பவுமே நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் வந்து பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து டைம் இல்லாததுனால நான் வந்து டாக்குமெண்ட்டாக வந்து பண்ணலான்னு வந்து இருக்கேன். ஸோ இப்போ அந்த ஒர்க் தான் பண்ண போறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது வந்து பொறுமையாக வந்து தேடி பண்ணணும். இன்னைக்கு டின்னர் பெரம்பூர் ஸ்ரீ சீனிவாசாலேருந்து வாங்கியிருந்தோம். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பரோட்டா வாங்கியிருந்தாங்க. அதுக்கு குருமா அண்ட் ரைத்தா கொடுத்துருந்தாங்க. நான் வந்து சோளாபுரி வாங்கியிருந்தேன். சன்னா அண்ட் சாலட் கொடுத்துருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சோளாபுரி தான். அதுவும் இங்கே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.